எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல தேங்காய் அரைச்சு ஊத்தாமலேயே மீன் குழம்பு எப்படி திக்கா வைக்கிறதுன்ற ஒரு சின்ன டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி குழம்பு வச்சாலும் குழம்பு வந்து தண்ணி மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, கன்சிஸ்டன்சி தெரியலன்னு நினைக்கிறீங்களா, அப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சில மசாலாலாம் வறுத்து எடுத்துக்கிறேங்க. ஒரு வானல் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெங்காயம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் குழம்பு வைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், அதே மாதிரி சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள். இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும், அதாவது குழம்பு கூட்டி வைக்கிற வரைக்கும், இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு புளியை வந்து எடுத்து நான் ஊற வச்சுக்கிறேன். அழுத்தி எடுக்கிறப்பே சின்ன லெமன் சைஸ் அளவு இருக்கணும், உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ அழுத்தி எடுத்திருக்கேன்னு. ஸோ அதை வந்து ஊற வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 7-8 பல் பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். என்ன பூண்டை அப்படியே ஆட் பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க, இதை வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் குழம்புல வந்து வதக்கிறதுக்கு தக்காளி ஆட் பண்ண போகிறதில்ல, மொத்த தக்காளியும் நான் இதில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். அதனால் நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேங்க. நல்லா வெங்காயம் தக்காளியும் வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள், 2-3 டேபிள்ஸ்பூன் வந்து தனியா பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் ட்ரையாக நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் வந்து நம்ம பார்த்து கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா இந்த மசாலாலாம் போயிட்டு வானல்ல அடி பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அது ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதை ஆற வச்சு நம்ம அரைக்கும் போது மிக்சிலேருந்து தெரிக்காது, அதனால் எல்லா மசாலாவும் ஈஸியாக கிரைண்ட் ஆகி வந்துடும். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா வெங்காயமும் தக்காளியிலையும் வந்து கொஞ்சம் ஈரப்பசம் இருக்கும், அதனால் அதுலேயே வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துடும். நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல, நல்லா பத்தத்துலையும் நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு 1 கைப்பிடி வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்து அரைஞ்சி வச்சுக்கிட்டேங்க. நல்லெண்ணெய் தான் திருப்பி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் போட்டு பொரிய வச்சுக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா படப்படன்னு வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் இப்பயும் சேர்க்குறேன் நான். மீன் குழம்புல எவ்வளோ எவ்வளோ சின்ன வெங்காயம் நம்ம சேர்க்குறோமோ அவ்வளோ ருசியாக இருக்கும், குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவரும் அந்த நல்லெண்ணோட வாசமும் செம்மையாக ஜம்முன்னு இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இந்த வெங்காயமும் மசாலாவும் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி சைடில் எண்ணெய் பிரியும் போது சும்மா கொஞ்சமாக 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அது என்ன ஒரு பக்குவம்னா, இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்கள், இந்தமாதிரி ஓட்டையிலேருந்து ஆவி வரும், இந்தமாதிரி ஓட்டையாக வந்து கொதிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் புளி தண்ணியும் குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மறந்துடாதீங்க, 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நம்மளோட அந்த குழம்பு திக்காக வைக்கணும்னு ஆசைப்பட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும், ஏன்னா திக்காக இருக்கிறதுக்கு குழம்புக்கு கீழே போய் அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அந்த மசாலா போயிட்டு டெபாசிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சமையலுக்கு நான் எப்போவுமே கல்லுப்பு தாங்க யூஸ் பண்ணுவேன், அதனால் கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா குழம்பு கலக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்பு எந்த அளவுக்கு கொதிச்சு சுண்டி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இதோட பக்குவமே என்னென்னா, நல்லா கொதிச்சு சுண்டி அதோட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த ஓரங்களில் வரணுங்க, அதுதான் பதமே. இதை நல்லா மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனைலாம் போயிடட்டும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும், அப்போ தான் வந்து மசாலாலாம் போய் டெபாசிட் ஆகாது. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு, அந்த லெவல் வந்து கம்மியாக இருக்குது, கூடவே எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வந்து நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு வந்து நான் விரால் மீன் தான் எடுத்திருக்கேங்க. விரால் மீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், முள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் உடம்பு பகுதியெல்லாம். ஸோ குழந்தைங்களுக்கு நல்லா தாராளமாக கொடுக்கலாம். நல்ல கறி மாதிரி துண்டு துண்டாக வெந்து வரும். மாங்காய் வெந்துருச்சு, இப்போ மீனெல்லாம் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். மீன் வந்து ஆட் பண்ணிவிட்டு கரண்டி போட்டு கண்டிப்பாக கலக்கவே கூடாதுங்க, மீனெல்லாம் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி மீனை வந்து வச்சே நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மீனை நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க மீன் குழம்புல. இது ஒரு 1.5 கிலோலேருந்து 2 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் மீன். நம்ம தலை அதெல்லாம் போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த வானலே ஃபுல்லாகிடும். எனக்கு மீன் தலை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குங்க, உங்களுக்கும் பிடிக்கும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீனெல்லாம் ஆட் பண்ணிட்டு கரண்டியை வச்சு கலக்காமல் இந்த மாதிரி துணியை வச்சு தூக்கி இப்படி ஆட்டிகிட்டே இருந்தீங்கன்னா குழம்புக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மீன் உள்ளே போயிடும். குழம்பை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணி மூடி வச்சு குக் பண்ணி பாருங்களேன், செம்மையாக அட்டகாசமாக இருக்கும். மூடி வைக்கும் போது அடுப்பையும் ஸ்லிம் பண்ணிவிடுங்க, அப்போ தான் வந்து மீனெல்லாம் உடையாமல் சூப்பராக வெந்து வரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு
மூடி வச்சுருங்க குழம்பை. ஒரு 5 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாதீங்க. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம், அதேமாதிரி ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருணும் குழம்பு. அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்களேன், சும்மா தக்க 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 தக்கன்னு சூப்பர் செம்மையாக ரெடி ஆகிடும் நம்ம மீன் குழம்பு. அந்த மிளகுத்தூளோட காரமும் அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியோட வாசனமும் சூப்பராக இருக்கும். மீன் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு, கொஞ்சம் கூட உடையவே இல்லை. அதே மாதிரி குழம்பும் நல்லா திக்காக வந்திருக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றாமே. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய். நீங்கள் இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி நான் ஏதாவது வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.